அனைவரையும் விரும்பி வணங்கி வரவேற்றுக் கொள்கிறேன். ஏன்னா இது எங்கள் குடும்ப விழாவாக விழான்னு சொல்ல முடியாது, சோகமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு நிகழ்வு, மகிழ்ச்சி கலந்த சோகம் கலந்த ஒரு நிகழ்வு எங்கள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சொல்லணும். ஆக மேடையில் வீட்டிற்கும் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். எப்படின்னா நான் அக்கான்னு சொல்லுவேன், என்னுடைய ஓன் சிஸ்டர் இவங்க, என்னுடைய அக்கான்னு சொல்ல முடியாது, தோழின்னு சொல்லலாம். என்ன சொல்ல, என்னுடைய நெருங்கிய தோழி என்று தான் நான் சொல்ல வேணும். அப்போ பெருமையாக சொல்லிக் கொள்வேன், அவ்வளவு விஷயங்களை நாங்கள் பேசிக்கொள்வோம். இரவு முழுக்க டீ குடிச்சிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டீ 2 டீ நான் போடுவேன், 3 டீ அக்கா போடுவாங்க, அப்படி பேசுவோம். கவிதை ஒன்றொன்றும் அந்த மாதிரி என்னால் எழுதவே முடியாது. என்னோடது எழுதுவேன்னு சொல்லலாம், ஆனால் அதை எழுதுற அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அதை கவிதைன்னு சொல்கிறது படித்தவங்க தான் சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய கவிதை வார்த்தைக்கு ஒரு கோணார் உரை வாங்கி வச்சா தான் முடியும். என்னை படிக்கிற அப்படி இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள். எனக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி வரல, திடீர்னு கூப்பிட்டாங்க அப்படியே வந்துட்டேன். ஆனால் படித்து பாருங்கள், அவங்களோட கவிதைகளை நீங்கள் படித்து பாருங்கள், வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்ல, அப்படி ஒரு நேசமான ஒரு புதல்வி அவள். அவளென்று சொல்ல என்னை விட 6 வருஷம் பெரியவங்கள இருப்பாங்க, எனக்கு மேலே ஒரு அண்ணா, அவங்களுக்கு தம்பி, ஆனால் அவள் என்று சொல்லக்கூடிய உரிமை கொண்ட ஒரு அக்கா அப்படியானவள். அவங்களோட கவிதைகள் வந்து நறுமணம். அது வந்து நான் யார் என்று கேட்பேன், நறுமணான்னு சொல்கிறே ஒரு வேலை நானும் அப்படின்னு அந்த அளவுக்கு பேசிக்கொள்வேன். அவங்களுக்கு நீ எந்த கவிதையை படிக்கிறையோ அந்த கவிதையில் என்ன உணர்வு உனக்கு தோணுதோ, அந்த என்ன ஒரு உயிராக்கம் அதில் இருக்குதோ, அந்த ஒரு பொருளை நீ வந்து நறுமணாவான் நினச்சிக்கோ, நறுமணாவான் நினச்சி நீ அதை படி, அப்படி படி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முறை படிக்க வேண்டும் அவருடைய கவிதை. ஒரு முறை கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக 3 முறை படிப்பேன். அப்போ தான் அதுக்கு உண்டான பொருள் விளங்கி அதை உணரும்போது ஒரு 4 நாட்களுக்கு அந்த கவிதையே நம்மளை நமக்கு நினைவில் வந்து கொண்டிருக்கும். எப்படி ஒரு கண்ணதாசன் பாடலையோ இல்லை ஒரு பாடலை நாம் பாடிக்கொண்டு பாடலை கேட்டுக்கொண்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பினோம் அப்படின்னா, வண்டியில் போனாலும் சரி போகும்போதும் சரி வரும்போதும் அந்த பாடல் நம்ம கொளித்து கொண்டிருக்கோம், நாமளும் பாடிக்கொண்டிருப்போம். அந்த மாதிரி விதத்தில் இவங்களோட கவிதை படித்து கொண்டிருந்தோமானால் அந்த கவிதை வந்து நமக்கு திருப்பி திருப்பி, ஐயோ அந்த வார்த்தையை மறந்துட்டோமே, நம்ம போய் திருப்பி அந்த கவிதையை மறுபடியும் படித்து 4வது வரி என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு வரும். அப்படியான ஒரு எப்படி, ஆனால் இவங்க PhD தமிழ் முடிச்சிருந்தாங்க, அது அதுக்கு முன்னாலே இவங்க PhD லெவலில் எழுதுவாங்க. எப்படி எழுதுகிறாங்கன்னே தெரியாது. நான் நல்லா தூங்குவேன், இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் ரொம்ப சோம்பேறி தூங்குவேன். எப்போ எழுந்து பார்த்தாலும் இந்த புக்கை படிச்சுட்டுருப்பாங்க. அவங்களோட ரூமில் அவ்வளவும் புக் இருக்கும், அவ்வளோத்தையும் எடுத்து போட்டு உட்காந்து மொத்தமும் படித்து ஒரு நைட்டு ஒரு 10 கவிதை எழுதி முடிச்சுட்டு காலையில் படுப்பாங்க, 1/2 hour தூங்குவாங்க, எனக்கு முன்னே எழுந்து எனக்கு காஃபி போட்டு உட்காந்து ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நன்றி என்று தான் நான் சொல்ல வேண்டும். ரொம்ப நான் போய் பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு சில கவிதைகளை மட்டும் உங்களுக்காக இந்த புது இப்போ தான் கொடுத்தாங்க எனக்கு, சரி இதை ஒரு சில கவிதை. எனக்கு காதல், எனக்கு எழுதணும் அப்படின்னாலே எனக்கு இந்த காதலை பற்றி எழுத தான் எனக்கு சட்டுக்கு வரும். எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ அது நான் அக்காவோட கவிதையில் இருந்தோம், அதை மட்டுமே நான் பார்க்க. ஏன்னா காதல் என்பது தவறான வார்த்தை என்று அல்ல, குழந்தைகிட்டையும் இருக்கலாம், தோழிகிட்டையும் இருக்கலாம். அப்படியான அந்த வார்த்தைக்கான கவிதை அக்கா இந்த புக்கில் புதுசான புக்கில் எழுதியிருக்கிறது. நான் ஒரு சில வரிகள் படித்துக் கொள்கிறேன். காலங்காலமாய் கடவுளையும் காதலையும் விமர்சிப்பவர்கள் அப்படியே இருக்கட்டும். காலங்காலமாய் கடவுளையும் காதலையும் விமர்சிப்பவர்கள் அப்படியே இருக்கட்டும். நீ விரல் நுனியேந்திக்கொள், நான் துளி என தவமாய்க்கிறேன். நீ விரல் நுனியேந்திக்கொள்,
நான் துளி என தகவமைக்கிறேன். இந்த தகவமைக்கிறேன் வார்த்தைக்கு நம்ம கூகுளுக்கு போய் தேடணும், புரியாது சட்டன் புரியாது, ஏன்னா அது வழக்க சொல் அல்ல. அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம பேசணும் தெரிஞ்சணும். உனக்காக நீ நுனி விரலை மட்டும் காட்டு, நான் அதில் துளியாக நான் உட்கார்ந்துக்கிறேன், நீ எப்படி வளைக்கிறியோ நான் அதை வளைந்து கொள்கிறேன். அந்த அளவுக்கு அந்த 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 காதல் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்க வந்து எழுதுறது எங்கிருந்து தான் வார்த்தைகளை எடுக்கிறாங்களோ அது தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட 1947 புக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி அந்த எங்கிருந்து எடுக்கிறாங்க, நூலகத்துக்கு போகிறாங்களா என்ன தெரியாது, அப்படி ஒரு எழுத்தணியாக அவங்க இருந்தாங்க. அதனால் நான் ரொம்ப ரொம்பவும் படிக்கணும்னு ஆசை தான், ஆனால் மற்றவங்களும் பேசணும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் மகளுக்கும் என் மகனுக்கும் அவங்க இருவரும் எங்களுடைய, இனி நாங்கள் அவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு அந்த உணர்வுகளை, அம்மா அப்படின்ற உணர்வுகளை நாங்கள் அவங்களுக்கு கூட இருந்து கவனித்து கொள்ள ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இது இவ்வளவு தூரம் ஆர்த்தி, இதை ஆர்த்தியும் அருணும் இந்த விழாவை எடுத்து சிறப்பித்து அதுவும் சென்னையில் நடத்தக்கூடிய வாய்ப்புக்கு எப்படி இவங்களுக்கு இருக்கிற, இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற பிசிக்கு இவ்வளவு வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரத்தையும் ஆர்வத்தையும் அவள் தான் கொடுத்திருக்க வேண்டும். நான் இருவருக்கும் வணங்கிக் கொள்கிறேன், அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன்.